பிரம்மாண்ட படங்களுடன் மோதும் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில ஒரு நல்ல காதல் திரைப்படம் வந்து பல வருஷங்கள் ஆகுது. அதை பூர்த்தி செய்யும் வகையில தற்போது விக்னேஷ் சிவன் இயக்கத்துல உருவாகி இருக்க திரைப்படம் காத்து வாக்குல ரெண்டு காதல். இந்த படம் நகைச்சுவை காதல் படமா வெளியாக இருக்கு. நானும் ரவுடி தான் படத்துக்கு பிறகு விஜய் சேதுபதி, நயன்தாரா, விக்னேஷ் சிவன், அனிருத் ஆகியோர் கூட்டணியில உருவாகி இருக்க காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல சமந்தாவும் இணைந்திருக்காங்க. இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. April 14 திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. இந்த படத்தை போட்டியா இரண்டு படங்கள் வெளியாக இருக்கு. KGF 2 மற்றும் ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் படங்கள் April 14 வெளியாக இருக்கு. கோலா தங்க சுரங்கத்தை மையமா கொண்டு 2017 யாஷ் நடிப்புல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற படம் KGF. இந்த நிலையில KGF 2 பாகத்தின் டீசர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. அதே போலதான் இந்திய திரைப்படமாக ராக்கெட்ரி படம் உருவாகி இருக்கு. இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையா கொண்டு இந்த படம் உருவாக்கி இருக்கு. இந்த படத்துல மாதவனுக்கு ஜோடியா சிம்ரன் நடிச்சிருக்காங்க. KGF 2, காத்து வாக்குல ரெண்டு காதல், ராக்கெட்ரி படங்கள் ஒரே தேதியில வெளியாக இருக்கிறதுனால எந்த படம் வசூல அள்ளி கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம். KGF முதல் பாகம் வெளியாகி எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில KGF 2 வெளியாகிறதுனால அதிக வசூல குவிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு சிலர் KGF படத்தையே விஜய் சேதுபதியின் படம் சாதனைய முறியடிக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல இருப்பவங்க சொல்லிட்டு வராங்க. இந்த படமும் ஓடலனா விஜய் சேதுபதியின் கதி அதோ கதிதான். 2 மூன்று படங்களை வெளியிட்டு தொடர் தோல்விய சந்தித்தார் விஜய் சேதுபதி. விஜய் சந்தித்த சிவகார்த்திகேயன் பீஸ்ட் படத்தின் மாசான ப்ரோமோ. டாக்டர் படத்தை தொடர்ந்து தற்பொழுது அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கம் டான் படத்துல நடிச்சிட்டு வராரு சிவகார்த்திகேயன். இந்த படத்தை அட்லீடம் உதவி இயக்குனரா பணியாற்றிய சிபி சக்கரவர்த்தி இயக்குறாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் மற்றும் சூரி ஆகிய இருவரும் கல்லூரி மாணவர்களா நடிக்கிறாங்க. இந்த ரொமான்டிக் படத்துல கல்லூரி மாணவரா நடிச்சிருக்காரு சிவா. படம் March 25 திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. சிவகார்த்திகேயனின் டான் படமும் விஜயின் பீஸ்ட் படமும் சில மாதங்களுக்கு முன் ஒரே இடத்துலதான் படமாக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது டான் படத்தின் நடிகர்கள் மற்றும் குழுவினர் விஜயோட தனிப்பட்ட முறையில படங்களை எடுத்துக்கொண்டதாகவும் அதை டான் படத்தின் தயாரிப்பாளர் விரைவில் வெளியிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. சுவாரஸ்யமாக விஜயின் பீஸ்ட் படத்துல ஒரு டூயட் பாடலுக்கான வரிகளை சிவகார்த்திகேயன் எழுதியிருக்கதா சொல்லப்படுது. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைச்சிருக்க இந்த பாடலை விரைவில் வெளியிட பீஸ்ட் படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. அதாவது நெல்சன், சிவகார்த்திகேயன் மற்றும் அனிருத் காம்போவில பீஸ்ட் படத்தின் ஓபனிங் பாடலுக்கான மேக்கிங் ஷூட் சமீபத்தில் நடந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த ஷூட்டிங்ல விஜய் கைபேசியில பேசுவது போல மட்டும் காட்டப்பட்டு இருக்கிறதா தகவலும் வெளியாகி இருக்கு. எதுவா இருந்தாலும் விஜயின் ஓபனிங் சாங் வெளியாக இருக்க குஷியில இருக்காங்க ரசிகர்கள். ஏற்கனவே டாக்டர் படத்தின் பாடலுக்கான லிரிக் வீடியோக்கள்ல ஆரம்பத்துல மூவரும் இணைந்து அடிக்கும் லூட்டியும் மிகப்பெரிய அளவுல வைரலாகி இருந்தது. தற்பொழுது விஜய் நடிப்புல உருவாகி இருக்க பீஸ்ட் திரைப்படத்திலயும் அப்படி ஒரு காம்போ உருவாகி இருக்கிறதுனால முதல் பாடல் எப்போ வரும் அப்படிங்கறத ரசிகர்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. டான் படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இதற்கு முன் விஜயின் மெர்சல் படத்துல இயக்குனர் அட்லீடம் உதவியாளரா பணியாற்றியவர். டான் படத்தின் கதையை முதல்ல விஜயிடம் அவர் சொல்லியதா தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் உருவாக்க உள்ள புதிய படம் ஒன்றுல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காரு. அனுதீப் இயக்க இருக்க இந்த படம் குறித்தான அறிவிப்பு புத்தாண்டு தினத்தன்று வெளியானது.